ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாம். இது நம்ம யூடியூப் சேனல் சாம் தமிழ் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரக்கடலை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 300 கிராம் பச்சை நிலக்கடலை இன்றைக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை இதுக்கு தேவை. காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பொரித்திருப்பதற்கு தேவையான எண்ணெய். இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லா சூடாக்கணும். கடாய் நல்லா சூடானதும் அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை அப்படியே அதில் சேர்த்துடணும். எப்படி கொதிக்குது பாருங்கள். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் நாம் இந்த நிலக்கடலையை வெளியே எடுத்துடலாம். கடலையை ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது, கரெக்டாக இந்த பக்குவத்தில் எடுத்துடணும். கடைசி பங்கு நிலக்கடலையை நாம் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு சேர்க்கும்போது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஃபுல்லாக சேர்த்துடணும். கருவேப்பிலையும் கடலையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கடலை நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினப்பறம் நம்ம காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கணும். இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுவையான காரக்கடலை ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம்.